நீ ஏன் செல்ஃபிஷா இருக்குன்னு கேட்காங்க. நீங்க அதோட பெரிய செல்ஃபிஷா இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. இப்படி உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா இல்ல உங்க புருஷா ரசம் குடிக்கிறாரோ சாம்பார் குடிக்கிறாரோ எப்படி சாப்பிட்றோம் அந்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு. நீங்க கரெக்டா மைனூட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். பை பர்த்டே அப்படிதான் இருக்கு. அதை மாத்தணும்னு நினைச்சா மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயிரே எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கு? உங்களோட சந்தோஷமா பிசிக்கலி அண்ட் மென்டலி ஹாப்பியா இருக்கணுன்றது தான் அந்த உயிர் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த உயிருக்கு புரிய வச்சு அதுக்கு வேணுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சந்தோஷத்தையும் பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சின்ன விஷயம் கிடையாது மேரேஜ்ன்றது. சரணம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். நான் வெஜ் இல்லாமல் வாழ முடியுமான்னு இருந்தேன். நான் மகாவிஷ்ணு தம்பியோட ஸ்பீச்சு யூடியூப்பில் கேட்டு கேட்டு ஜீவகாரணியும் ஃபாலோ பண்ணுறேன். அன்னதானத்திற்கும் என்னால் முடிஞ்சதை பரம்பரை ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச தர்மத்தை ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி எல்லாரும் பலனடையணும்னு வேண்டிக்கிறேன். மகாவிஷ்ணு தம்பி, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பூமிக்கு வந்த புண்ணிய மலர் தம்பி நீங்கள். குருவே சரணம். குழந்தைங்களுக்கு மட்டும் இதை சொல்கிறீங்கல்ல, ஏய் நீ கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் முதல்ல கம்பேர் பண்ணாமல் இருங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்தா உங்களுடைய குழந்தை உங்கள் டிஎன்ஏலேருந்து வந்தது. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எப்படி உங்கள் அப்பா இல்லை உங்கள் தாத்தா இல்லை உங்கள் புருஷா ரசம் குடிக்கிறாரோ சாம்பார் குடிக்கிறாரோ எப்படி சாப்பிட்றாரு அந்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக மைனூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஏன் அந்த பதிவுகள் ஒவ்வொன்றும் டிஎன்ஏல பதிஞ்சிருக்கு. அந்த டிஎன்ஏலேருந்து வெளியில் வரும்போது அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ இல்லை அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ அந்த குழந்தை கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணத்தான் செய்யும். அப்போ அதை பிடிச்சிட்டு மாற மாட்டேங்குது எப்படி மாறும் அது? பை பர்த்டே அப்படி தான் இருக்குது. அதை மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு இறைவன் ஒன்று கொடுத்துருக்கான்ல, அழகுன்ற ஒன்று கொடுத்துருக்கான், அறிவுன்ற ஒன்று கொடுத்துருக்கான். நல்லா கவனிக்கணும், முக்கியமான டாபிக் இது. அழகுன்ற ஒன்று கொடுத்துருக்கான், அறிவுன்ற ஒன்று கொடுத்துருக்கான், பவர்னு ஒன்று கொடுத்துருக்கான், பணம்னு ஒன்று கொடுத்துருக்கான், புகழ்னு ஒன்று கொடுத்துருக்கான், செல்வாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கானா, நீங்கள் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக கொடுக்கல. இதெல்லாம் கொடுத்தாலும் இதை எப்படி தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சாராதவர்களுக்கும் பகிர்ந்து அன்போடு கொடுக்கிறான் அப்படின்னு இறைவன் பார்க்கிறார். ஒரு சில விஷயம் சார்ந்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், ஒரு சில விஷயம் சாராதவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ சார்ந்தவங்களுக்கு எதை கொடுக்கணும், சாராதவங்களுக்கு எதை கொடுக்கணும்னு தெரியணும். ஆக மொத்தம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப அழகான ஒரு மனைவியாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப அழகான ஒரு கணவனாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஈகோ உங்களுக்கு எப்படி வந்து டச் பண்ணும் அப்படின்னா, உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்றப்போ சின்ன சின்ன சண்டை வரமும் முரண்டு பிடிக்க ஆரம்பிப்பீங்க. திமிருத்தனம் காட்டுவீங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திமிருத்தனம் பண்ணுவீங்க. இது எங்கே போய் முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உனக்கு கிடையாது அப்படின்ற அளவுக்கு கொண்டே நிறுத்திடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே வீட்டில் வாழ்வீங்க, ஒரே பெட்டில் இருப்பீங்க, ஆனால் அலோவ் பண்ண மாட்டீங்க உங்களோட பார்ட்னரை. இது பெரிய பிரச்சனையை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து விடும். இது எப்படி கொண்டு வந்து விடும் அப்படின்னா, அந்த உயிரே எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கு, உங்களோட சந்தோஷமா பிசிக்கலி அண்ட் மென்டலி ஹாப்பியா இருக்கணுன்றது தான் அந்த உயிர் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கு. ஆனா நீங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம கண்ட்ரோல் ஃபுல்லா உங்க கைக்கு வந்துருச்சுன்றதுனால ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்தி தூக்கி போட்டுருவீங்க. அதுவும் ஒரு உயிர் தானே. அவங்கள பெற்றதுக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவரை பெற்றதுக்கு அவளை எப்படி வேணாலும் வச்சுங்க, மாற்றி மாற்றி ஆப்போசிட் ஜென்டர் வச்சுங்க, அவங்கள பெற்றதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கார்மிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு லைட் பிரிட்ஜ் இருக்குது. இத்தனையும் கடந்து அந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வருது அப்படின்னா, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது? அது எதுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கா? டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு சேவை, மீதி நேரத்தில் தன்னைத்தானும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் தனது உடம்பையும் தனது உயிரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ செல்ஃபிஷ்னஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். கணவனாக இருந்தாலும் இருக்கும், மனைவியாக இருந்தாலும் இருக்கும், குழந்தைங்களா இருந்தாலும் இருக்கும், ஃப்ரெண்டாக இருந்தாலும் இருக்கும், எல்லாத்துக்கும் செல்ஃபிஷ்னஸ் உண்டு. இதை ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா மனம் நிம்மதியாக. நீ ஏன் செல்ஃபிஷாக இருக்குன்னு கேட்காங்க. நீங்கள் அதோட பெரிய செல்ஃபிஷாக இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது.
அடுத்தவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபிஷ்னஸ் உங்களுக்கு தெரியாது புரியாது. குடும்பத்தில் முதல்ல ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்னு சொல்கிறேன்னா அடுத்தவங்ககிட்ட ஈஸியாக ஜெயிக்கிறீங்க, ஏன்னா புது ஆள் அவங்கள பற்றி எதுவும் தெரியாது, ஏமாந்துருங்க ஈஸியாக. ஓகே நல்லவங்க இல்லை நீங்கள் கெட்டவங்க ஈஸியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுங்க. குடும்பத்தில் அப்படி வரவே முடியாது. எப்போ நீங்கள் குடும்பத்தில் ஜெயிப்பீங்க அப்படின்னா அவங்கள பற்றி டாப் டு பாட்டம் தெரிந்தாலும் கூட இதெல்லாம் பரவாயில்ல, இதை நான் ஏற்றுக்கிறேன், இது இன்னும் இவங்களுக்கு நான் வந்து எந்த வகையில் அன்பு காட்ட முடியும், எந்த வகையில் அன்பு காட்டி அவங்கள நான் டேக்கிள் பண்ண முடியும். எதுக்கு டேக்கிள் பண்ணுறீங்க? அந்த குடும்பம் சந்தோஷமாக இருப்பதற்காக டேக்கிள் பண்ண. அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுனா என்ன? அந்த உயிருக்கு வேணுங்கிற ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் டேக்கிள் பண்ணுறது. ஆசைப்படுற எல்லாத்தையும் நிறைவேற்றுறது கஷ்டம். பொருளாதார சப்போர்ட் பண்ணணும், மன ரீதியான விஷயங்கள் இருக்குது, குடும்ப சூழ்நிலைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த உயிருக்கு புரிய வச்சு அதுக்கு வேணுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் சந்தோஷத்தையும் பொருள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். சின்ன விஷயம் கிடையாது மேரேஜ்ன்றது. ஒண்ணுமே தெரியாம உள்ள போயிட்டீங்க, மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களால் நிச்சயமாக குடும்பத்தை சமாளிக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். இதை கடந்த நிலையில குடும்பத்தில ஏன் ஜெயிக்க முடியல, அடிக்கடி சண்டை வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா டைம் கொடுக்கறது இல்லை. இது மெயினான ஒரு பாயிண்ட். ஏன் டைம் கொடுக்க மாட்டீங்க? அப்படி அந்த அந்த டைம் என்னதான் போய் எங்கதான் போய் என்னதான் பண்ண போறீங்க? எப்போ நீங்கள் உங்களுக்கு உண்டான டைம் ஒன்று நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிடணும். உங்களுக்கு ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஹாப்பினஸ் எல்லாம் கொடுத்துட்டு வேணுங்கிற பொருள் செல்வத்தை எல்லாம் பண்ணிவிட்டு என்ன எதிர்பார்க்காதன்றதை ஸ்ட்ரிக்டாக சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கணும், பக்குவம் இருக்கணும். நான் குடும்பத்துக்கானவன் கிடையாது, என்னை குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, என்ன நான் பிறந்ததே மறந்துடுங்க, நான் இந்த உலகத்துக்கானவன், உலகத்துக்கு சேவை செய்ய கிளம்பிடணும். அதுக்கு தயார் நிலையில் இருக்கீங்களா? ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும், நான் எப்போ அவைலபிள் இருப்பனோ அப்போ தான் அவைலபிள் இருப்பேன். என்னை மற்ற நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது, என்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கூடாது. பட் உங்கள் தேவை தேவையான நேரத்தில் பூர்த்தி ஆகும். நீங்கள் என்ன இவ்வளோ நாள் தண்ணி தெளிச்சு விடுவாங்க, இப்போ தண்ணி தெளிச்சு விட்டுருங்க, நான் எப்போ வரணும் அப்போ தான் வரும்னு சொல்லி கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வரணும். செப்பரேட் ஆகிறதுன்னா என்ன? மன ரீதியாக செப்பரேட்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த தைரியம் இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் குடும்பத்தில் இருக்கீங்க? பிள்ளையை காப்பாற்றணும், பொண்டாட்டியை காப்பாற்றணும், புருஷனை காப்பாற்றணும், ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணணும், ஹாப்பினஸை ப்ரொலாங் பண்ணணும். இதெல்லாம் இருக்குன்றப்ப என்ன பண்ணணும்? வேற வழியே இல்லை. யூ ஹாவ் டு கிவ் யுவர் டைம் டு யுவர் ஃபேமிலி. சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, சந்தோஷமாக வாழணும்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சந்தோஷம்னா என்ன நினைக்கிறீங்க? இந்த மன ரீதியாக சந்தோஷம், எண்ணங்கள் போகும்போது கிடைக்கிற சந்தோஷம், இதெல்லாம் ஓகே. உண்மையான சந்தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கூடி வாழ்தல். உண்மையான சந்தோஷம்னா என்ன? கூடி வாழ்தல். கூடி வாழ்தல்னா என்ன? கூடி வாழ்தல்னா என்ன? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஜாலியாக ஊர் சுற்றணும், சாப்பாடு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஆத்திர அவசரம் அப்படின்னா மெடிக்கல் கூப்பிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், ஷாப்பிங் கூப்பிட்டு போகணும், டூர் கூப்பிட்டு போகணும், இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் கூடி வாழ்தல். ஏன்னா அந்த மனம் அதைத்தான் விரும்புகிறது, அதற்காகத்தான் இயங்குகிறது, ஆசைப்படுகிறது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வருத்தம் என்பது ஏற்படத்தான் செய்யும். கிளியர்? நான் சொன்னது புரிஞ்சா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் யுவர் டைம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட சக்தி பெற்ற ஆளாக இருந்தாலும் சரி, குண்டலினி மேலே ஏறி அப்படியே நீங்கள் அண்டை விட்டு அண்டா சுவையன்னு சுற்றிட்டு வரக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, குடும்பம்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி இல்லாட்டினா குடும்பத்தை செப்பரேட் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றுங்க. ரெண்டே ஆப்ஷன் தான். வெதர் யூ ஷுட் லிவ் வித் யுவர் ஃபேமிலி ஆர் யூ லிவ் வித் த காட், ஒன்லி யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். கடவுள் தன்மைக்கு போயிருந்து நினச்சிட்டா கிளியராக புரிய வச்சிடணும். கிளியராக புரிய வைக்க முடியல அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் கோ, ஒன்லி யூ ஷுட் ட்ராவல் இன் த பாத் ஆஃப் தி ஃபேமிலி. எல்லாரும் துறவரம் ஆகிட்டா இப்போ துறவிகளுக்குலாம் யார் சோறு போடுறது? இல்லறவாசிகள் தான் சோறு போடணும். எல்லாரும் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஹோட்டல் இல்லை, எல்லாரும் ரோட்டில் போகிறாங்க, யார் சோறு போடுறது? இல்லறம் சேராத துறவரம் நிறைவு பெறாது. அதுக்கு தாலி கட்டி போகிறது ஒரு வழி இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம தமிழ் கலாச்சாரத்தில், நாம் தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லறம், திருமணம் செய்து அன்பான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது. அன்பான சந்தோஷமான அப்படின்னா என்ன? ஏற்றுக்கிட்டு வாழணும். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுவோன்னு கடைசி வரைக்கும் ஏற்றுக்கணும்.
பிரச்சனை உங்களுக்கு எங்க அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஹீரோயிக்காவே வருவீங்க. நீங்க ஹீரோவா வருவீங்க, நீங்க ஹீரோயின் மாதிரியே டெவலப் ஆகிட்டு வருவீங்க. ரெண்டு பேரும் அப்படியே வர 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 எப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி வந்துடும்னா, நான் எப்பவுமே சரியா தான் பண்ணுவன்ற மாதிரி நீங்க தப்ப மறைக்க ஆரம்பிப்பீங்க. அது ஆப்போசிட் ஜென்டருக்கு தெரிஞ்சிடும், அவன் பொய் சொல்றான் நடிக்கிறான்றது தெரிஞ்சிடும். அப்போ நீங்க ரொம்ப ஜென்டிலான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னா, செஞ்ச தப்ப அப்பப்போ ஒத்துக்கணும், சாரி கேட்கணும். அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜென்டருக்கு உங்க மேல ஒரு மரியாதை வரும். தப்ப மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க அடுத்த டைம் ஒரு அட்வைஸ் பண்றீங்கனால அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.